ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உச்சமாயின நம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. அவர் பெரியவர், அவர் நல்லவர். அந்த விசுவாசத்தோட உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை நாம் பாடுவோம். இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. சிங்காசனம் ஆசைத்திடும் தேவன் அவர். அமேன், ஹல்லேலூயா. நம்மளுக்காக எழும்பி நிற்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஸ்தேவானுக்காக வைராக்கியமாய் பிதாவின் வலது பாசத்தில் எழும்பி நின்ற தேவன் அவர். சிங்காசனம் ஆசைத்திடும் தேவன். அமேன், ஹல்லேலூயா. பாடுவோம். அமேன். சந்தோஷமாய் சிங்காசன ஆசைத்திடும் இயேசுவே, நினைத்தது செய்பவரே. சிங்காசன அசைத்திடும் இயேசுவே, நினைத்தது செய்பவரே. உம்மை தடுப்பவர், உம்மை தடுப்பவர் இல்லை. எங்களை ஆசீர்வதிப்பத அமேன் தடுப்பவர் இல்லை. உம்மை தடுப்பவர் இல்லை, உம்மை தடுப்பவர் இல்லை. நாம் இடைவிடாமல், நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. உன்னதத்தில் அமர்ந்திடும் இயேசுவே, அதிகாரம் நிறைந்தவரே. ஆமென். அவர் சகல அதிகாரம் படைத்தவர். எல்லாவற்றையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிற தேவர் அவர். ஆமென். நம்முடைய கரங்களை, நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரங்களிலே ஏந்தி கொண்டிருக்கிற தேவர். அவரை உற்சாகமாய் நாம் பாடுவோம். உள்ளத்தில் ஆமென். உன்னதத்தில் அமர்ந்திருக்கும் இயேசுவே, அவர்தேடும் இயேசுவே, அதிகாரம் நிறைந்தவரே. உன்னதத்து அவர்தேடும் இயேசுவே, அதிகாரம் நிறைந்தவரே. உம்மை உயர்த்தியே மகளை உயர்த்தி சொல்லுவோம். உயர்த்தியே மகிழ்கிறோம், உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோம், உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோம், உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோம். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. யுத்தத்தில்
யுத்தத்திலே வெற்றியின் இயேசுவே, பராக்கிரம் நிறைந்தவர். ஆமென். நம்முடைய யுத்தங்களை செய்கிறது தேவன். ஹல்லேலூயா. கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் நம்மளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. யுத்தத்திலே வெற்றியின் இயேசுவே என்று நாமினாலே நாம் அறிக்கையிடுவோம். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். யாரும் அவர்களை சபிக்க ஆண்டவர் என்ன பண்ணல, விடுவதே கிடையாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் கோத்திரத்தை கர்த்தர் இவ்விதமாக ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நாம் பார்ப்போமானால் ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 13:14. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில், கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே தேவனுடைய பெட்டி இருந்தது. தேவனுடைய பெட்டி எதை வெளிப்படுத்துகிறது? தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய பிரசன்னம் ஓபேத் ஏதோம் என்கிறவனுடைய வீட்டில் இருந்த பொழுது தேவன் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். 3 மாதம் தான் அந்த பெட்டி அவங்க வீட்டில் இருந்தது. ஆனால் நமக்கு அப்படி அல்ல. தேவன் ஒரு பெட்டியில் அல்ல, தேவனுடைய பிரசன்னம். இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம் மத்தியில் இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் எப்போது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னம் எப்போது நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அதிகமாக ஆசீர்வதிக்கப்படும். 3 மாதம் மாத்திரமல்ல, எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தினால நாம் நிறைந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். தேவனுடைய பிரசன்னம், தேவனுக்கு பிரியமான காரியங்கள் நம்முடைய வீட்டில் இருக்கும்போது இருக்கும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வீட்டுக்குள்ளே வரும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வீடு, சொற்படியான உன் வீடு, இருதயமாகிய உன் வீடு தேவனுக்கு பிரியமான காரியங்கள் அந்த வீட்டில் இருக்கிறதான்னு பார். தாவீது ஒரு இடத்துல சொல்றார், என் வீட்டில உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். அல்லேலூயா. தேவனுடைய வீட்டில உத்தம இருதயத்தோடு நடந்து கொண்டு தேவனுக்கு பிரியமான காரியங்களை வைத்து கொண்டு நடந்தாயான்னு சொன்னா, நிச்சயமா உன் வீடு, அன்றைக்கு ஓபேத் ஏதோமுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது போல உன்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நாம் பார்த்தோமானால் யோபுவின் புஸ்தகம் 1:1. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். 10 படிங்கள். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். ஆமா, அவன் கைகளின் கிரியைகளை நீர் ஆசீர்வதித்தீர். சாத்தான் சொல்றான், சாத்தான் சொல்றான், ஆண்டவரே நீர் யோபுவை ஆசீர்வதித்தீர், அவனுடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். ஏன் ஆசீர்வதித்தார்? அவன் தேவனுக்கு பயந்து நடந்தான். ஆகவே தேவன் அவனை ஆசீர்வதித்தார். நீயும் தேவனுக்கு பயந்து நடந்தினா தேவன் உன்னையும் ஆசீர்வதிப்பார். 115:13 அதான் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தினா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். யோபு கர்த்தருக்கு பயந்து நடந்தான், அவனுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோபு 42:12 படிங்க. யோபு 42:12. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும். யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோபுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்களை கடந்து வந்திருக்கிறார். பல இக்கட்டுகள், இன்னல்கள், பல வேதனைகள்,
பல துன்பங்களை அவர் கடந்து வந்தார். ஆனாலும் யோபினுடைய வாழ்க்கையில அவருடைய கடைசி காலத்துல யோபினுடைய பிந்தின நாட்களில கர்த்தர் அவரை அதிகமாய் ஆசீர்வதித்தார். உன் வாழ்க்கையில பல இக்கட்டின் பாதையில நீ கடந்து போய் கொண்டிருக்கலாம், ஆனால் உன் உத்தமத்தை விடாதபடிக்கு நீ கர்த்தருக்கு தொடர்ந்து பயந்து நடந்து முன்னேறி கொண்டிருப்பாய் என்று சொன்னால் உன்னை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் உன்னுடைய பிந்தின காலத்துல இதை காட்டிலும் அதிகமாக உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. காரணம், நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆகவே அவர் உன்னை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். நீதிமொழிகள் 28:20 உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மல்கியாவின் புஸ்தகம் 3:8 நீங்கள் கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாம், நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலய ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதாவது நீங்க இவ்வளவு தூரம் கவனிச்சு பார்த்துட்டு நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிறவர் அப்படின்னு சொன்ன, அவர் ஆசீர்வதிக்கிறார். யாரும் அவருடைய ஜனத்தை சபிக்கிறதுக்கு அவர் விடமாட்டார். அவருடைய ஊழியக்காரங்க கிட்டே என்னதான் சொல்லியிருக்காரு, அவருடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க தான் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த இடத்துல ஆண்டவரே அவருடைய ஜனத்தை சபிக்கிறார். 9 நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள் அப்படின்றாரு. ஆண்டவரே சபிக்கிறார், யாரையும் சபிக்க விடுறதில்லை. ஆரம்பத்திலிருந்தே ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த இடத்துல நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் சொல்றாரு. ஏன்னா இங்கிலீஷ் பைபிள் என்னன்னா, யூ ஹாவ் ராப்டு மீ அப்படின்னு இருக்கிறாரு. யூ ஹாவ் ராப்டு மீ, நீங்கள் என்னை திருடி விட்டீர்கள் என்று சொல்கிறார். அதனால சபிக்கிறார் ஆண்டவர். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இருக்கிற ஆண்டவர் இங்க வந்து சபிக்கிறார். பாருங்க, வில் அ மேன் ராப் காட், யெட் யூ ஹாவ் ராப்டு மீ, பட் யூ சே வேரின் ஹாவ் வி ராப்ட் தி, இன் டைத் அண்ட் ஆஃபரிங், தசம்பாக காணிக்கல தான் அப்படின்றாரு. 9 யூ ஆர் கர்ஸ்ட் வித் அ கர்ஸ் ஃபார் யூ ஹாவ் ராப்டு மீ ஈவன் திஸ் ஹோல் நேஷன், முழு பட்டணமும் என்னை திருடிட்டீங்க, என்னை வஞ்சித்திட்டீங்க அப்படின்றாரு. அதனால நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் சொல்றாரு. இவ்வளவு நேரம் அருமையா ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு வந்தோம். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா அவருடையதை நம்ம எடுத்துட்டோம். லேவியர் ஆகமம் 27:30 தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. கர்த்தருக்கு உரியது, கர்த்தருக்கு பரிசுத்தமானது. தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அதை நீங்க போடலன்னா, அதை நீங்க செலுத்தலன்னா, நீங்க கர்த்தரை திருடுறீங்க, கர்த்தருடையதை திருடுறீங்க. நீங்க நினைச்சீங்க இது உங்க பணம் நினைச்சீங்க. நாங்க ஏற்கனவே சொன்னேன், உங்க கையில ஆகாரம், புசிக்கிறதுக்கு ஆகாரம், விதைக்கிறதுக்கு விதை, அது மாத்திரம் இல்ல, உங்க கையில தசம பாகத்தையும் கொடுத்துருக்கிறார். நீங்க வாங்குற சம்பளத்துல இத்தனை இருக்குங்க, என்ன இருக்கு, உங்க தசம பாகம் இருக்குது, புசிக்கிறதுக்கு ஆகாரம் இருக்குது, விதைக்கிறதுக்கு விதை இருக்குது. நல்லா கவனிங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அதிகமாய் முழுமையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணும், தசம பாகம் செலுத்தணும். தசம பாகம் உங்க கையில இருக்கு, ஆண்டவர் அதை உங்க கையில கொடுத்து உங்களோட வருமானத்துல தசம பாகம், விதைக்கிறதுக்கு விதை, புசிக்கிறதுக்கு ஆகாரம் இருக்கு, எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டுறீங்க. ஆண்டவர் சாபம் தான் விடுறாரு. எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. யாரும் உங்களை சபிக்கிறதுக்கு ஆண்டவர் விடுறது இல்லை. ஆரம்பத்திலிருந்தே ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் ஊழியக்காரரை பார்த்து என் மக்களை ஆசீர்வதின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த தசம பாகம் விஷயத்த வரும் பொழுது ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்து சபிச்சிடுறாரு உங்களை.
அதனால லேசா எடுக்காதீங்க தசம பாகத்தை. தசம பாகம் கர்த்தருடையது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம மனசாட்சிய திருப்தி பண்றதுக்கு தசம பாகம்னா 10 to 1, 10,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம்னா எவ்வளவு தசம பாகம்? 1,000 ரூபாய் தசம பாகம். என்ன பண்றீங்க நீங்க? உங்க மனசாட்சி உங்களை குத்துறதுனால நீங்க வந்து 300 ரூபாய் கொண்டு வந்து கவர்ல போட்டு போட்டுறீங்க. உங்க நீங்களுக்கு உங்களுக்குள்ளே தேற்றிக்கிறீங்க, நான் தசம பாகம் கொடுத்துட்டேன்னு. நீங்க தசம பாகம் கொடுக்கல, இது பாதி கிணறை தாண்டுற மாதிரி. பாதி கிணறை யாராவது தாண்ட முடியுமா? நடுக்கு அப்படியே உள்ள விழ வேண்டியதுதான். ஆகவே பாதி கிணறை தாண்டுற மாதிரி தசம பாகம் அப்படின்னு சொன்னா தசம பாகம் கொடுக்கணும். ஏதோ பாவம் ஆண்டவர்னு 300 ரூபாய் 500 ரூபாய் அப்படின்னு நீ கொடுக்கறது ஆண்டவருக்கு வேணாம். தசம பாகம் கர்த்தருடையது, வெள்ளியும் பொண்ணுமே கர்த்தருடையதான். பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் ஒரு சிஸ்டமா வச்சிருக்கிறாரு. தேவனுடைய ஆலயத்துல குறைவே இருக்க கூடாது. ஆலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. அது கொண்டு வந்துடணும். அது உங்க சம்பளத்திலேயே இருக்கு, அது நீங்க தொடவே கூடாது. ஒரு ஊழியக்காரர் சொல்லும் பொழுது உங்க பட்ஜெட் போடும்போது தசம பாகத்தை கணக்கிலே போடக்கூடாது, முதல்ல எடுத்துடணுமா? நான் அப்படிதான் செய்வேன். நான் ரயில்வேல உத்தியோகம் பார்க்கும் போது முதல்ல தசம பாகத்தை எடுத்து வச்சிருவேன். தசம பாகத்தை எடுத்து வச்சிருந்தான் அதுக்கப்புறம் என்னுடைய சம்பளத்தை வச்சு கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பேன். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ இதுல ஒரு ஆசீர்வாதம் உனக்கு நிச்சயமா வேணும்னா தசம பாகம் கொடுக்க பழகிக்கோங்க. பாவம் ஆண்டவர்னு 300 ரூபாய் 400 ரூபாய் 500 ரூபாய் வேண்டியதெல்லாம் ஆண்டவருக்கு, அதெல்லாம் அவருடையது தான். அவர் கேட்கிறாரு, தசம பாகம் அவருடையது, அதை கொடுக்க சொல்றாரு. இல்லைன்னா உன்னை திருடன்றாரு, உன்னை திருடன்றாரு, என்னுடைய பணத்தை திருடன திருடன்றாரு. யோசித்து பாருங்க, நான் இன்னும் தசம பாகம் கொடுத்துட்டு இருக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் நான் தசம பாகம் கொடுக்குறேன். அதனால கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. பிரச்சனையில இருந்து, கடன்ல இருந்து, எல்லாத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரே வழி தசம பாகம் கொடுப்பதுதான். நான் ரொம்ப கடன்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த கடன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு என்னென்ன வழிகளை கையாண்டேன், ஒண்ணும் முடியவில்லை. கடைசியில தசம பாகம் கொடுக்க ஆரம்பிச்சேன். அதுல இருந்து கர்த்தர் என்னை தூக்கிட்டாரு. கடன் எல்லாம் தீந்துச்சு, சொந்தமா கர்த்தர் வீடு கூட கொடுத்தாரு எனக்கு. அல்லேலூயா. இது என்னுடைய அனுபவங்க, அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவருக்கு கொடுங்க, ஆண்டவருக்கு கொடுங்கன்னா நீங்க தசம பாகம் கொடுங்க. உங்க வருமானத்துல 1/10 கர்த்தருடையது, அதை நீங்க டச் பண்ணா நீங்க திருடன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அதை அப்படியே எடுத்து கொடுத்துருங்க. அது பாஸ்டருக்கு தெரியாது உங்க வருமானம் என்னன்னு, ஆண்டவருக்கு தெரியும். 500 ரூபாய் 700 ரூபாய் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்க மாட்டீங்க. ஆகவே தசம பாகம் கொடுங்க, நிச்சயமா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை சிறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதையும் கேட்டு நீங்க தசம பாகம் கொடுக்காம இருப்பீங்கன்னு சொன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. நிறைய காரியங்களை நம்ம மாறணும் பாருங்க. நம்ம வந்த பின்னணியும் நம்ம ரொம்ப கொடுக்கறதில்ல. அப்ப நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? இந்த தட்டு வரும்ல, இந்த இது பண்ணிட்டு தட்டு வரும்ல, அந்த தட்டு வரும்போது நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? எவ்வளவு கொடுப்பீங்க? கொடுக்கறதே இல்லையா? ஒண்ணு நான் சொல்றதெல்லாம் புதுசா தெரியுது உங்களுக்கு. கொடுக்கவே மாட்டீங்களா? ஆ பாருங்க, 1 ரூபாய் கொடுப்பாங்களாம் தட்டுல டாப்னு கேட்கும் இல்லையா? இப்படிதான் கொடுப்போம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனா நம்ம மைண்ட் இன்னும் ரட்சிக்கப்படல. ஹார்ட் ரட்சிக்கப்பட்டுருச்சு, மைண்ட் இன்னும் ரட்சிக்கப்படல. அதே நிலைமையில தான் இருக்கிறோம். கொடுக்கறதுன்னு வரும்போது கையை பிடிச்சி இழுத்துக்கிறோம். நீ கையை நீட்டு அப்பதான் சரியாவ. அல்லேலூயா. ஏன்னா அது உன்னுடைய பணம் கிடையாது, தசம பாகம் கர்த்தருடைய பணம். அதை நீ கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா உன் ஆசீர்வதிப்பார். என் வாழ்க்கையில் அனுபவம் அதுதான். உங்க வாழ்க்கையும் கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 147 சங்கீதம் 13 வசனம். அவர் வாசல்களின் தாழ்ப்பாள்களை, அவர் உன் வாசல்களின் தாழ்ப்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வதித்தார்ல, ஆசீர்வதிப்பார்ல, ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கும் உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமென்.
உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதே மாதிரி 24 சங்கீதம் 3-5 வசனங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன்னும் அவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். ஆமென். ஆகவே யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கையில சுத்தம் உள்ளவன், இருதயத்தில மாசில்லாதவன், தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கூடாதவன், கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவன், அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் என்ன பண்ணுவான், கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன், கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன், அவன்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஆசீர்வாதமாய் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பான் என்று பார்க்கிறோம். ஆகவே அப்போஸ்தல நடபடிகள் 10:38 வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். ஆமா, நன்மை செய்கிறவராக பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் அவர் சுற்றி தெரிந்து ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் எழுந்த பொழுது அவர் நன்மை செய்கிறவராக ஆசீர்வதிக்கிறவராக ஜனங்களை ஆசீர்வதித்து எங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். இதை பார்த்த சாத்தான் இதை முடக்க வேண்டும் என்று எண்ணி அவரை சிலுவையில் பிடித்து அவருடைய கால்களை ஆணி அடித்து விட்டான். அவருடைய ரெண்டு கைகளையும் சிலுவையில் வைத்து ஆணி அடித்து விட்டான். இப்பொழுது அவன் நினைக்கிறான், இனி இவர் எங்கே சுற்றி திரிவார், இனி இவர் எங்கே நடக்க முடியும், இவருடைய கால்களை சிலுவையில் நான் ஆணி அடித்து விட்டேன் என்று சொல்கிறான், நினைக்கிறான். அவருடைய கைகள் இனி எப்படி ஆசீர்வதிக்க முடியும், இவருடைய கைகளை சிலுவையில் நான் ஆணி அடித்து விட்டேன் என்று நினைக்கிறான். ஆண்டவர் சிலுவையில் வேதனைகளை அனுபவித்தார், மரித்தார், இரத்தம் சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. அவர் உயிரோடு எழும்பினவுடனே என்ன பண்ணார், 24 லூக்கா 24:50-53 பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய கால் நடக்க ஆரம்பிச்சது. பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போனார். அவருடைய சீஷர்களை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பெத்தானியா வரைக்கும் அவருடைய சீஷர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய ஆசீர்வதிக்கிற கரத்தை ஒருத்தராலும் தடுக்க முடியாது. ஆமென். அவருடைய ஆசீர்வதிக்கிற கரத்தை ஒருத்தராலும் தடுக்க முடியாது. எந்த சாத்தானின் சக்தியாலும் அவருடைய ஆசீர்வதிக்கிற கரத்தை தடுக்கவே முடியாது. அவர் அவர்களை என்ன பண்ணாரு, அவர்களை பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து பெற்றவர்கள் அவரை பணிந்து கொண்டார்கள். அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள் மகிழ்ச்சியோட. அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த ஜனங்கள் தேவனை புகழ்ந்து துதித்து அவர்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே தேவன் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஆமேன். அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். ஆசீர்வதிக்கிற தேவன் தான் அவர். ஆகவே உன் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள். இந்த பூமியில நம்ம ஆசீர்வாதம் பெற்றால்தான், ஒரே ஒரு வசனத்தை படிக்கும், நம்ம ஜெபத்தோடு முடிப்போம். 25:35-34 அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, பாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக
ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆகவே ஆசீர்வதிக்கிற தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், சாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ நான் அர்ப்பணிக்கிறேன். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் முழங்கால் படிடுவோம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்களோடு நீங்க பேசினதற்காக ஸ்தோத்திரம். தெளிவாக நிச்சயமா எங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க. நீங்க ஆசீர்வதிக்கிற தேவன் தான்ப்பா. உங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று ஆசீர்வாதமா வாழ எங்களுக்கு கிருபத்தார். எங்களை பலப்படுத்துங்க, உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, அற்புதமா நடத்துங்க, எல்லா தேவைகளும் சந்திங்க, வாஞ்சைகளை நிறைவேற்றுங்க. நல்ல உமக்குள்ளே பல நடைந்து ஆசீர்வாதமாய் முன்னேறுகளாக இருக்க கிருபத்தாங்க. தொடர்ந்து நடத்துங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய். இந்த திருவிருந்து ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்க மாற்றித்தான். உம்முடைய கருத்தை எங்களை ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து நடத்துங்க. முக்கிய சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-222-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8:00.